வணக்கங்க குக்கு சித்ரா சமையலுங்க இன்னைக்கு நாம வந்துங்க சுரக்கா பாயாசம் பண்றோங்க இதுக்கு வந்துங்க தேவையான பொருள்லாங்க இத பாருங்க சுரக்கா வந்து ஒரு சுரக்கா எடுத்துங்க இது பாதி கட் பண்ணி வச்சிருக்கறங்க இத பாருங்க முந்திரியும் பாதாமும் பொடி பண்ணி வச்சிருக்கறங்க இத பாருங்க ஏலக்காய் ஒரு நாலு போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கறங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க நான் வந்துங்க ஜவ்வரிசி வேக வச்சிருக்கறங்க பால் அரை லிட்டருங்க நெய் ரெண்டு ஸ்பூனுங்க கட் பண்ணி நம்ம வந்துங்க இந்த மேல் தோலையெல்லாம் எடுத்துக்கணுங்க அதுங்க அதுங்க இந்த மேல் தோலையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த மேல் தோலை எடுத்துக்கணுங்க நான் உங்களுக்கு பாருங்க இந்த சீவி காமிக்கிறேங்க இந்த மாதிரி மேல் தோலை எடுத்துக்கணுங்க அடியில் வந்துங்க இந்த விதையெல்லாம் வந்துங்க பிஞ்சு விதையாக இருந்தால் போடலாங்க நான் வந்து இன்னைக்கு இதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க இதை பாருங்க எடுத்துட்டுங்க இதை நான் வந்து உங்களுக்கு திருவி காமிக்கிறேங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் திருவிக்கணுங்க இதை பாருங்க இப்படி துருவியாச்சுங்க இதில் வந்துங்க தண்ணி இருக்குங்க நம்ம அந்த தண்ணி புழிஞ்சுங்க புழிஞ்சு எடுத்துடணுங்க அந்த தண்ணியை இதை பாருங்க இப்படி அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து இது நம்ம வந்துங்க வடச்சட்டியில் போட்டு நெய் போட்டு வதக்கணுங்க இப்போ நம்ம வந்துங்க கொஞ்சம் அதே அந்த வடச்சட்டியில் முந்திரி திராட்சை வதக்கிக்கலாங்க முந்திரி திராட்சை ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாங்க இதெல்லாம் முந்திரி திராட்சை வறுத்தாச்சுங்க இப்போ நம்ம அதே வடச்சட்டிலிங்க அதே வடச்சட்டிலிங்க இந்த சுரக்காயை திருவுணத போட்டு நம்ம வதக்கிடலாங்க கொஞ்சம் நெய் வச்சுக்கலாங்க ஏறப்பதை போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வதங்கிடுச்சுங்க கறிக்கிடலாங்க கறிக்கி வச்சுங்க அடுத்தது நம்ம பால் வச்சிடலாங்க பாருங்க நம்ம இந்த குக்கரில் ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றிக்கலாங்க இது பாலுங்க காய வச்சு பால் தாங்க இருந்தாலும் கொதி வந்து முற்படுங்க நம்ம இதில் சர்க்கரை போட்டுக்கலாங்க இதை பாருங்க பால் வந்து கொதிக்குதுங்க நாம் இப்போ வந்துங்க ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க ஜவ்வரிசி பாருங்கள் ஏற்கனவே அது வேக வச்சது தாங்க இதை வந்துங்க இப்போ ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க ஜவ்வரிசி போட்டு கலக்கி விட்டுங்க இது பாலில் கொஞ்சம் ஜவ்வரிசி வேகட்டுங்க பாருங்க ஏற்கனவே நம்ம வந்துங்க ஜவ்வரிசி வந்து வேக வச்சு போட்டுருக்கிறதுனாலங்க இப்போ வந்து பாலில் மிக்ஸ் ஆகிங்க நல்லாவே கலந்து வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அடுத்து இது வந்துங்க பாருங்க இந்த கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம இதை பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை பாருங்க இந்த இதில் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடருங்க ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்குறேங்க இதையும் போட்டுக்கலாங்க அப்படியே சக்கரை கரையின்னு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க நம்ம வந்துங்க இந்த சுரக்காவை வந்துங்க திருவி வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்க இது இப்போ இந்த வந்துங்க இப்போ நம்ம இதில் பாலில் போட்டு கொதிக்க விடலாங்க இப்போ நல்லா கலரி விடுறோம் இல்லைங்க பாருங்க சுரக்காய் பாயாசம் ரெடி ஆகுதுங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சுட்டுங்க இப்போ பாருங்க எல்லாம் சுரக்காயெல்லாம் எல்லாம் வெந்துருச்சுங்க நம்ம எல்லாம் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க அதான் இந்த அளவுக்கு வந்துச்சுங்க திக்னஸ்ஸு நம்ம அடுத்தது வந்துங்க வதக்கி வச்சுருக்கிற இந்த முந்திரி பாதாம்லாம் வச்சுருக்கிறோம் இல்லைங்க இதை போட்டுக்கலாங்க லாஸ்ட்டாங்க போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க சுரக்கா பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க
பாருங்க பாயாசம் சுரக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க இதை நீங்கள் வந்துங்க இப்படியே சூடாகவும் சாப்பிட்லாங்க, இதை வந்துங்க ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாங்க. இதை நீங்கள் வீட்டுக்கு போய் செஞ்சு பார்த்துட்டுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.